இப்ப இருக்கூடிய இந்த சோசியல் மீடியா வச்சு அந்த சோசியல் மீடியால வந்துட்டு கூடிய ஒரு போட்டோ வச்சு அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால 100% வந்து பிலீவ் பண்ணிட முடியாது. அதாவது நான் எதை சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து சோசியல் மீடியால நம்மளால வந்து போஸ்ட் பண்றப்ப எஃபெக்ட் யூஸ் பண்ணி, ஃபில்டர் யூஸ் பண்ணி, எடிட்டிங் பண்ணி இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து போட்டோஸ் எல்லாமே வந்து போடுவோம், போஸ்ட் எல்லாமே நம்ம வந்து சோசியல் மீடியால வந்து போஸ்ட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி சோசியல் மீடியா ஆப்ஸுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஆப் பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். சோ பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. அந்த ஆப் பேர் பாத்தீங்கன்னா bereal அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச நேரத்துக்கு உங்களால வந்து போஸ்ட் எல்லாம் வந்து போட முடியாது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க போஸ்ட் போடுறப்ப ஆல்ரெடி எடுத்து வச்ச ஒரு போஸ்ட்டுமே உங்களால வந்து போட முடியாது. அப்படி இந்த ஆப்ல இருந்து டைரக்டா நீங்க போஸ்ட் பண்றதா இருந்தாலும் எந்த விதமான எடிட்டிங், அதுக்கப்புறம் எஃபெக்ட், ஃபில்டர் எதுவுமே யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால வந்து போஸ்ட் வந்து போட முடியாது. நீங்க நினைச்ச நேரத்துக்கும் உங்களால இதுல வந்து போஸ்ட் வந்து போட முடியாது. இந்த ஆப் ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் டெய்லிக்கும் ஒன் டைம் வரும். சோ அந்த நோட்டிபிகேஷனை நீங்க கிளிக் பண்ணி தான் உங்களால வந்து போஸ்டே வந்து போட முடியும். அவங்க எப்ப நோட்டிபிகேஷன் சென்ட் பண்றாங்களோ அப்ப நீங்க கிளிக் பண்ணி போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அப்படி நீங்க போஸ்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களோட கேமரா வந்து ஆன் ஆயிரும். அப்படியே நீங்க வந்து போஸ்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். எந்த விதமான எடிட்டிங், ஃபில்டர், எஃபெக்ட் எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களால இதுல வந்து ஆட் பண்ண முடியாது. சோ இந்த ஆப்போட பேர்லயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், bereal அப்படின்றது வந்து கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத ரியலா சோசியல் மீடியால காட்டுறதுக்காக தான் இந்த ஆப்போட கான்செப்ட். இப்ப இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா ஆப்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இந்த bereal ஆப் வந்து இருக்குது. இந்த ஆப் பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல இன்னும் பெருசா வந்து ட்ரெண்ட் ஆகல, பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது இந்த ஆப். மேபி ஃபியூச்சர்ல ட்ரெண்ட் ஆகலாம், என்னன்றத நம்ம வெயிட் பண்ணி வந்து பாக்கலாம். சோ இப்போ இந்த ஆப் எப்படி வந்து யூஸ் பண்றது, எப்படி அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைல்டா பாக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்போட லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி தான் இதில் வந்து போஸ்ட் போடுற மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் நினைக்கிற டைம்லலாம் அதில் வந்து போஸ்ட் போட முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் எந்த போஸ்ட்டும் எடிட் பண்ணி வந்து போட முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்ச போஸ்ட்டும் வந்து போட முடியாது. ஜஸ்ட்டு இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஒன் நோட்டிஃபிகேஷன் எவ்ரிடே அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு போஸ்ட் நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டரு, எடிட்டிங்கு, எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படியே ஒரு போஸ்ட் போற மாதிரி இருக்கும். சோ அதான் இந்த கான்செப்டே. அதனால தான் இந்த ஆப் பேரே பாத்தீங்கன்னா bereal அப்படிங்கற மாதிரி வந்திருக்குது. சோ இன்ஸ்டால் பண்ணதுமே இதுல இப்படி தான் வந்து கொடுத்திருப்பாங்க. இல்ல கண்டினியூ அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா வந்து உங்களோட நேம் கேட்பாங்க. நேம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. சைடுல கண்ட்ரி கோட செலக்ட் பண்ணிட்டு ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூசர் நேம் கேட்பாங்க. யூசர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட காண்டாக்டில் யாராச்சும் இந்த ஆப் வச்சுருந்தாங்கன்னா அவங்களாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அப்படி உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப்பு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பிளாங்காக இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஒரு 2 நிமிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு போஸ்ட்டு வந்து போடுற மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டு நீங்கள் வந்து போகிறப்போ கேமரா ஓப்பன் ஆகிடும். அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணி நீங்கள் அப்படியே அதை வந்து போஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து கீழே சென்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே அது சென்ட் ஆகிடும். சென்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம், நீங்கள் போஸ்ட் பண்ண ஃபோட்டோவை. இல்லை சைடில் பார்த்தீங்கன்னா 3-dot பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டெலிட் மை bereal இருக்கும். அதாவது உங்களுக்கு அப்லோட் பண்ண ஃபோட்டோ பிடிக்கலன்னா அந்த டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிட்டுமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே எதனால் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ரீசன் கேட்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு எஸ்ஐஎம் ஷோர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே அது பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்கவரி ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டு மற்றவங்க போட்டு அந்த போஸ்ட் எல்லாமே உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டும் போடாமல் நீங்கள் இதில் எதுவுமே வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால் இங்கே வந்து பார்த்துக்க முடியும். கீழே ஸ்க்ரால் பண்ண பார்த்தீங்கன்னா
நிறைய போட்டோஸ் எல்லாமே வந்து வரும். நம்ம எல்லாமே இதுல வந்து பாத்துக்க முடியும். இப்ப பாத்திருப்பீங்க இந்த பீரியல் ஆப் பத்தி. இந்த ஆப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ ஷேர் பண்றது மூலியமாக வந்து தெரியப்படுத்துங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க. இந்த பீரியல் ஆப் பத்தி எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.